நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம் விவிலிய முழக்கம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாக்கள் செய்தி முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியாரால் இயேசு பாலைவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலைவனத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளோடு இருந்தார். வாரதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவரும் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தாங்குகின்றேன். இன்னைக்கு நற்செய்தியை படிக்கும் போது எனக்கு மனசுல வந்த ஒரு கேள்வி, என்ன, இயேசு சோதிக்கப்பட்டாரா? சாதாரணமா சோதனை யாருக்கு வரும்? ஜெபிக்காதவங்க, கோயிலுக்கு போகாதவங்க, கடவுளோடு இல்லாதவங்களுக்கு தானே சோதனை வரும். கடவுளோடு இருக்கிற ஒருத்தருக்கு, அதுவும் கடவுளின் மகனுக்கு, அவர் அதுவும் சாத்தானால் சோதிக்கப்பட்டாரா அப்படின்னு தான் ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ இதை வாசிக்கும் போது, இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு மனசில் வந்த ஒரு இறைவார்த்தை, எரேமியா புத்தகம் 15வது அதிகாரம் பதினெட்டாவது வசனம். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயும், நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையன ஆகிவிட்டீரோ அப்படின்னு எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவரை பார்த்து கேட்பார். அந்த மாதிரி ஒரு இறைவசனம் வரும். அதுதான் எனக்கு அதோடு நம்முடைய இயேசுவோடைய வாழ்க்கையோடு பழைய ஏற்பாட்டை பொருத்தி பார்க்கும்படுத்து எனக்கும் வந்த கேள்வி அதுதான். இப்போ இயேசுவுக்கு ஏன் சோதனை வந்துச்சு? சாதாரணமா கடவுளோடு இல்லாதவர்களுக்கு தானே சோதனை வரும். உண்மையில் கடவுளோடு இருப்பவர்களுக்கு தான் அதிகமான சோதனை வரும். ஏன்னா அந்த சோதனையிலிருந்து தாங்கி அதிலிருந்து வெளிவடுவதற்காக. ஏன்னா விவிலியத்தினுடைய பக்கங்களை வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் கடவுளோடு இருந்தார்களோ அவர்கள் நிறைய சோதனைகளுக்கு உள்ளானார்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் அதிலிருந்து அந்த பிரச்சனைகளையும் சோதனையையும் தாங்கி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடவுளோட உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சில உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மோசே ஆண்டவரோடு இருந்தார், ஆனால் நிறைய சோதனை வந்துச்சு. அவர் மனசுலேயே சோதனை, அவர் கொலை செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஓடி போகிறாரு, அதுக்கப்புறம் அவர் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது அவ்வளோ பேர் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவர்களை பாலும் தேரியும் பெறுகிற கானான் நாட்டிற்கு அழைத்து வருகிறார். அதுக்கப்புறம் இசையா, எரேமியா, எசேக்கியல், தானியல், ஒசேயா, ஜோனா, மீகா, நாகும், இப்படி எந்த இறைவாக்கினரை எடுத்து பார்க்கும் பொழுதும் அவருடைய வாழ்க்கையை நிறைய பிரச்சனைகள். அதனால எரேமியா இறைவாக்கினரை கட்டி இழுத்துட்டு போவாங்க, ஏன் நான் வரமாட்டேன் பாரு, கட்டி இழுத்துட்டு போவாங்க. அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் இன்னும் வலுப்பெறுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதுவே அதே மாதிரி தான் இயேசுவுக்கும் சோதனை இருந்தது. நம் கடவுளோடு வாழ தீர்மானிக்கும் பொழுது நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும். அதை எப்போ எப்படி மடி கிடக்க போகிறோம்? பவுலடியார் அது தெளிவாக இந்த சோதனையை பற்றி தெளிவாக சொல்லணும்னா 1 கொரிந்தியர் 10:13. நிறைய நேரம் நான் என் பிரசங்கங்களில் நான் பயன்படுத்துவேன் இந்த இணைவார்த்தையை. 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்கிறாதான், உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கி கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார் அப்படின்னு சொல்வார். எனவே சோதனை வரும்போது அந்த சோதனையை தாங்கி கொள்கிற வலிமையும் அதிலிருந்து விடுபடுகிற வலிமையும் இறைவன் நமக்கு தருவார் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே இந்த நாட்களில், அதுவும் தவ நாட்களில், நிறைய நேரங்களில் என்னத்துக்கு தவம் இருந்துட்டு, என்னத்துக்கு இப்படியெல்லாம் இருந்துட்டு, என்னத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு, இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு அந்த சோதனையை தாங்குகிற வலிமை அதன் மூலமாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை இன்னும் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருப்பதற்கு இந்த சோதனைகள் நமக்கு வலுவூட்டும். அந்த சோதனையிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம். இயேசுனுடைய வாழ்க்கையும் போராட்டங்கள் நிறைந்ததாக, சோதனை நிறைந்ததாக தான் இருந்தது.
யாருக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாரோ அவங்களாலேயே சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் இயேசு அதையும் தாண்டி வாழ்ந்தார், அதையும் தாண்டி இறைவனுக்காக நீதியும் செய்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நாம் வளர ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பே உருவான ஆண்டவரே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நாங்கள். அந்த தவக்காலம் எங்களுக்கு சோதனைகளை தாங்குற வலிமையை கொடுக்கிற காலம் என்பதை உணர்ந்து கொண்டு சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்கிற வலிமையோடு வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்றும் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.